மூலமா சீசன் 8 டைட்டில தட்டுவாரா முத்துக்குமரன். டஃப் கொடுக்குற 5 ஸ்ட்ராங்கஸ்ட் போட்டியாளர்கள் ஸோ யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு சுவாரஸ்யத்தோட நகர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் டல் அடித்தாலும் இப்போ போட்டியாளர்கள் விளையாட்டை புரிஞ்சுக்கிட்டு களமிறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியாவே இந்த விளையாட்டினுடைய சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு இலக்கை நோக்கி ஓடுபவர் அப்படின்னா அது முத்துக்குமரன் தான். ஆரம்பத்தில் இவருடைய பேச்சு செயலும் ஒரு சில எரிச்சலை கொடுத்தது என்னவோ உண்மைதான். ஆனால் இப்போது அவருடைய விளையாட்டு யுக்தி பார்வையாளர்களை கவர்ந்திருக்குது. அவருடைய பேச்சும் பல நேரங்களில் சக போட்டியாளர்களை கார்னர் செஞ்சு மடக்கிறதும் விளையாட்டினுடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது. இதனால் ஃபினாலே வரைக்குமே முத்துக்குமரன் போகிறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து இவருக்கு போட்டியாக இன்னும் 5 போட்டியாளர்களுமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ அவங்க யார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் தீபக் ஆடுற ஆட்டம் நேர்மையாக இருக்குது. யார்கிட்ட எப்படி பேசணும், விளையாட்டை எப்படி எடுத்துகிட்டு போனால் தனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் சரியாக புரிஞ்சிக்கிட்டு அதை செயல்படுத்திட்டு வராது. அதனால் இவருமே பார்த்தீங்கன்னா இறுதி வரைக்குமே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இவருக்கு அடுத்தபடியாக ஜாக்லின். ஸோ இவங்க கடுமையான போட்டியாளராக இருக்கிறாங்க. பெண்கள் அணியை பொறுத்தவரையில் இவங்க தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்தே தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுல ஆரம்பித்து தப்பு செஞ்சாலும் கூட அதை துணிச்சலோடு எதிர்கொண்டுட்டு வராங்க. இவங்களை தொடர்ந்து விஷால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸை இப்போ கவர்ந்துட்டு வராரு. இவருடைய விளையாட்டு யுக்தியும் சிறப்பாக இருக்குது. அதே போல் ரஞ்சித் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நீடிப்பார் அப்படிங்கிறதுலையும் சந்தேகமே இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் இவர் ஒரு சில வாரங்கள் கூட தாக்கு பிடிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியாக தான் தோணுச்சு. அதுக்கப்புறமா அவருடைய அவருடைய வயதுமே ஒரு காரணம். ஆனால் இப்போ வரைக்குமே அவர் தன்னுடைய விளையாட்டை சிறப்பாக விளையாடிட்டு வராரு. அடுத்ததாக ஆர்ஜி ஆனந்தியும் கவனத்தோட விளையாடிட்டு வராங்க. சில நேரங்களில் அவங்க தில்லுமுள்ளு பண்ணுறது போல தோணுது. ஆனாலும் எங்கே அடித்தா எங்கே தோப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே இவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆண்களை மடக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த 5 போட்டியாளர்களுமே முத்துவுக்கு பயங்கரமாக டஃப் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த 6 பேரில் ஒருத்தவங்க தான் கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் சீசன் 18 டைட்டிலை ஜெயிக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அண்ட் அதே போல் போன சீசனை போலவே பார்த்தீங்கன்னா இந்த சீசன்லேயுமே 5 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்துட்டு அட் அ டைமில் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரியுது. அண்ட் அதுவும் இந்த வீக் பார்த்தீங்கன்னா தீபாவளி வீக் அப்படிங்கிறதுனால ஸோ தீபாவளி ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கூட அந்த 5 வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸை டைரெக்டாக உள்ளே அனுப்புறதுக்குமே அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்தர் வந்துட்டு ஆல்ரெடி எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டார். ஸோ அவருமே ஒன் ஆஃப் த வைல்ட் கார்டாக உள்ளே போகிறதுக்கு பயங்கரமாக வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ ஒருவேளை அவருக்கு பிகாஸ் அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவார் அப்படிங்கிறது என்னவோ உண்மைதான். ரவீந்தர் எவிக்ஷனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் கொஞ்சம் டல் அடிச்சுது அப்படிங்கிறது கண்டிப்பாக 100% உண்மை. ஸோ அதனால் நம்ம வனிதாவை வந்துட்டு எவிக்ட் ஆனதுக்கப்புறமா சுவாரஸ்யத்துக்காக ஒன் ஆஃப் த வைல்ட் கார்டாக உள்ளே சேர்த்தாங்க இல்லை. ஸோ அதே போல் ரவீந்திரனுமே சுவாரஸ்யம் கூட்டுறதுக்காக வைல்ட் கார்டாக உள்ளே போகிறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனிவே இந்த 6 பேரில் யார் டைட்டிலில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க.